சூப்பர் சூப்பர் வேற லெவல் வேற லெவல் சூப்பரா இருந்துச்சு நல்லா இருக்கு சூப்பரா இருந்துச்சு தரம் ப்ரோ தரம் ப்ரோ தரமான ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருக்காங்க எக்ஸ்பெக்டே பண்ணல ப்ரோ லிட்டரலா ஆனா அந்த ட்விஸ்ட் ஐயோ சீரியஸா தலைவரோட மாஸ் சீன்ஸ் எல்லாம் இருக்கா ஃபுல்லா கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ கூஸ் பம்ப்ஸ் வேற லெவல்ல இருக்கு படம் செமையா இருக்கு வேற லெவல் ஒரு மாஸ் கிளாஸ் ஃபேமிலி இது எல்லாமே இருக்கு வேற லெவல் மாஸ் கிளாஸ் இந்த காலத்திலும் கிடையவே கிடையாது மரண மாஸ் நீங்கள பாத்திருப்பீங்க பகாத மாதிரியே கேட்காதீங்க மாஸ் 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 எல்லா சீன மாஸ் எல்லா சீன மாஸ் சூப்பர் டூப்பர் ஹிட் படம் ஒரு டைரக்டர் ஃபெயில் ஆக மாட்டாரு அது தெரிஞ்சீங்க சூப்பர் 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 மாஸ் கஷ்டா பண்ணிருக்காரு மாஸ் தரமான சம்பவம் ப்ரோ தரமான சம்பவம் வேற லெவல் பண்ணிருக்காரு தலைவர் ஒருத்தர் போற பேன் இந்தியா லெவல் படம் பண்றதுக்கு நம்ம கோலிவுட்ல ஆளுங்க இருக்காங்கன்னு தலைவர் நிரூபிச்சுட்டே இருக்காரு ஒவ்வொரு டைமும் தரமான சம்பவம் அவர் மட்டும்தான் மோகன் வேற லெவல்ல பண்ணிருக்காருங்க நம்ம தலைவர் ஒருத்தர் மட்டும் போதுங்க எல்லாம் பக்கவா இருக்குங்க எதிர்பார்த்து 10 மடங்கு இருக்கும் ப்ரோ மாஸ் தான் ஃபுல் மாஸ் வேற மாதிரி வர்ற மாதிரி சூப்பரா இருக்கு 2K கிட்டோட மாஸ் ஆயி வந்து 2K கிட்டான மாஸ் இல்ல 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 சிம்பிளா சொல்றேன் வாய்ஸ் அதாவது உலகத்துல யாரு பொய்யால இவர் தான்டா என்னைக்குமே சூப்பர் ஸ்டார் உலகத்தின் சூப்பர் ஸ்டார் தலைவர் வேற லெவல் அடி அடிமாமா 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 ஜெயிக்கிற குதிரை சொன்னாரு ஜெயிச்சுட்டாரு இதுக்கு மேல என்ன வேணா எத்தனை தலைமுறை வந்தாலும் ரஜினி தான் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு எல்லாரும் இவர்கிட்ட சூப்பர் ஆகி குடிங்க ஒண்ணுமே இல்ல ஸ்கிரீன் பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து தயவு அடிச்சுக்க வர யாருமே இல்ல கிளைமேக்ஸ் சீன்ல வந்து க்ளோஸ் அப்ல ஒரு ஷாட் வச்சிருக்காங்க 2 நிமிஷம் எழுதி தர இந்தியால வேற எந்த ஹீரோ நடிச்சிருந்தாலும் சரி அந்த ஒரு மாஸ் ஃபேஸ்லயே கிரியேட் பண்ண முடியும்னா யாராலுமே முடியாது அது சூப்பர் ஸ்டார் மட்டும் தான் முடியும் 70s சரி 80s சரி 90s சரி இப்போ 2K கிட்டும் சரி அவர் தான் சூப்பர் ஸ்டார் நான் சொல்லல பாஷா பாலிவுட்னு அழைக்கப்பட்ட ஷாருக் கானே சொல்லியிருக்காரு சாதா சூப்பர் ஸ்டார்ல உலகத்தின் சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினி மட்டும்தான் எப்போதுமே தலைவர் ரஜினி மட்டும் தான் சூப்பர் ஸ்டார் வேற லெவல் மீண்டும் ஒரு முறை சொல்லி அடிச்சிருக்காரு 73 வயசுல ஒரு மனிதன் நடிக்கிறதே பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது 73 வயசுல இவ்வளவு மாசா ஒரு ஆக்ஷன் ஹீரோவா உலகம் போற்ற அளவு யாராச்சும் நடிக்க முடியும்னா முடிஞ்சா நடிச்சு காமிங்க அதெல்லாம் எவனாலையும் முடியவே முடியாது எப்போதுமே ஒரே சூப்பர் ஸ்டார் உலகத்தின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் சார் மெயினா பாத்தீங்கன்னா இந்த நெல்சன் மேல ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் இருந்துச்சு அந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்க எல்லாருமே உடைச்சிட்டாரு இந்த படத்துல மெயினா கிரிடிட்ஸ் வந்து நெல்சனுக்கும் இதுக்கு உண்டு ஏன்னா அவர் மேல அந்த நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாருமே வந்து இதுல படத்துல உடைச்சிட்டாரு தலைவர் தாறுமாறு உழைச்சா வரும் காசு தலைவர் எப்போதுமே மாசு தலைவருக்காக 100 தடவை பாக்கலாம் படத்தை என்ஜாய் பண்ணுங்க அலப்புற என்ன அலப்புற பண்றது சூப்பர் ஸ்டார் புரியல காவலையா காவலையா யா யா
தமிழ் இங்கிலீஷ் வரலாறு புவியியல் இயற்பியல் வேதியியல் அஞ்சாவது ரஜினிகாந்த் இயல் அப்படின்னு ஒண்ணு போட்டு ரஜினிகாந்த் இயல் ஒண்ணு போட்டு கெமிஸ்ட்ரியில கொண்டு வாங்க. ஏன்னா அந்த கெமிஸ்ட்ரி தான் ஃபார்முலா தான் இங்கே தெரியல வச்சு ஒர்க் அவுட் ஆகுது. என்ன தலைவா கருத்து? பொறாம பஞ்சம் அடுத்தவனை பார்த்து பொறாம படக்கூடாது, அடுத்த வசந்துட்டானேன்ட்டு ஏறி கொட்டக்கூடாது. ஐயோ அவனுக்கு இந்த வயசுல இவ்வளோ மார்க்கெட் இருக்கேன்லாம் நினைக்கக்கூடாது. உனக்கு திறமை தான் நீ மேலே வாங்குற, உனக்கு திறமை தான் நீ மேலே வா. மக்களை மகிழ்வுக்கத்துக்கு 2.5 மணி நேரம் எப்படி அசையாமல் ஆடாமல் உட்கார வைக்கணுன்றது அவர் தான் பார்த்தேன். ஒருத்தர் படமே முடி போச்சு ஒரு லேடி, இன்னும் ஏந்துக்கு லேடி அத்தை ஷோ பார்த்துட்டு வரேன்டா, இல்லைங்க அதுக்கு வேறு டிக்கெட் என்ன கேட்காம அங்கேயே போகிறேன். அந்த அளவுக்கு அப்படியே மிரட்சி போய் நிற்கும், மிரண்டல போய் நிற்கும். படத்துல நிறைய செலிபிரிட்டி யூஸ் பண்ணிருக்காங்க படத்துக்கா? தலைவர் ஃபுல்லாவே, தலைவர் ஃபுல்லாவே வந்து தலைவர் அழைப்புற தலைவர் நிரந்தரம் தான். தலைவரை பத்தி தான் புகழணும். தலைவர் நின்று நிக்கிறது, நடக்கிறது, பாக்குறது, சிக்கிறது. லாஸ்டா எங்களுக்காக ஒரு வாட்டி நீண்ட நாட்கள் போய் ஒரு டெம்மு ஒன்று சரி சந்தோஷப்பட்டோம். அந்த டெம்முல வர போக தான் மேகத்துல ஆவி ஆகி மழையா போய் இன்னைக்கு தீப்பிடிக்க ரெண்டு பக்கம் வருஷம் தீப்பிடிக்கும். டைகர் முத்துவேல் பாண்டியனுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் தீப்பிடிக்கும். தேவையில்லை.